Sri Lanka la oru recent ah release panna oru mid range phone tha Realme 8. So in the Realme 8 la unboxing nan engada first impression tha indha video la neenga paaka porom. In the Realme box, we have a yellow color box. We have a 810 touch in the moon. We have a box open. We have a inner box. That is why we SIM rejector tool, paperwork, and silicon back cover. That is why we have a phone. That is why Realme 8. In the phone, we have a little peso. That is why USB Type C. And this is a very charger. Yes, this is a 30 watt fast charger. So, in the accessories, we have a box. Now, we have a Realme 8. இந்த phone கையில வாங்கின உடனே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து தான் வருது. என்னடா இது சரியான weight கம்மி and thickness குறைவா இருக்கு. அதோட இந்த design பத்தி கதைக்குள்ள வாவ் சொல்ல வார்த்தை வராது. என்னடா இது silver colorல தான் செஞ்சிருக்காங்க. அதோட இது black Sri Lankaல வாங்கலாம். ஆனா இது full-ஆ plastic build ஆயிருக்கு. இந்த frame plastic தான். இதுல back design பார்க்கக்குள்ள Sri Lankaல இந்த மாதிரி முதல் ஒரு phone-உம் வந்த கிடையாது. என்னண்டா இது பார்க்கக்குள்ள உங்களுக்கே விளங்கும் ஒரு வித்தியாசமான கலர் தான் backல இருக்கு. அதோட இது டயாட்லயே பெரிசா அடிச்சிருக்காங்க. அது some people-க்கு நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு personal-ஆ பிடிக்கல. அதோட Realme logo and mele ingadaka periya camera bump irukku adoda quad camera setup than and ellam phone ku vara mari usual button paakalam volume rockers power key left side la sim tray paakalam idu 3 cards lo adu oru nalla vishayam than adoda phone key la 3.5 mm audio port irukku main microphone usb type c port and main speaker mattum than paakalam indha phone la design pathi kadaikkula vele irundhu paakradhukku irukku ivvalava than ana indha mukkiyamaana vishayam enda indha Realme 8 vandirukku display இந்த phone கையில வாங்க உடனே ஒரு display colorfulலா தான் விளங்குது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த phoneல போன வருஷம் வந்த மாதிரி LCD display இல்ல full HD plus super AMOLED display தான் இந்த Realme 8ல இந்த வருஷம் போட்டிருக்கு. அதுவும் ஒரு நல்ல விஷயம். என்னன்னா 6.4 inchல full HD plus super AMOLED தந்திருக்கு. ஆனா 60 Hz panel தான். ஆனா போன வருஷம் வந்த Realme 7ல 90 Hz refresh rate கொண்டு பாத்து கொள்ளலாம். இது சில பேருக்கு டவுன்கிரேட் மட்டும் இருந்தாலும் இதுல 60 Hz தந்துட்டு super AMOLED panel தந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். அதோட இந்த Realme 8ல உங்களுக்கு 1000 nits peak brightness கொடுத்திருக்காங்க. அதனால இந்த phone நீங்க வெளியே யூஸ் பண்றதுக்குள்ள நல்ல பிரைட்டா நல்ல கலர்ஃபுல்லா தான் இந்த phone mid range phone-ஆ இருந்தும் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை என்னடா போன வருஷம் வந்த Realme 7ல உங்களுக்கு கோரிங் கொரில்லா கிளாஸ் 3 protection வந்து பார்க்கலாம். ஆனா இந்த phone-ல ஒரு ப்ரொடெக்ஷனும் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த phone-ல இருக்கு super AMOLED display panel-ஓட always on display and in display fingerprint sensor பார்க்கலாம். அதுவும் நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா வேலை செய்யுது. நான் உங்களுக்கு முதலே சொன்னதானே இந்த phone-ல திக்னஸ் அண்ட் weight-உம் சரியான கம்மியா தான் இருக்குண்டு. அதுல சரியான weight சொல்ல போனா இதுல 177 கிராமும் 7.99 மில்லிமீட்டர் தான் இது திக்னஸ் இருக்கு. அதோட இது நல்ல கம்ஃபர்டபுளா ஒரு கண நேரமா இந்த phone கையில யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த Realme 8-ல நாங்கள் பிங் சைடும் பார்த்தாச்சு முன் சைடும் பார்த்தாலும் இப்போ நாங்கள் இல்லை உள்ளுக்கு போவோம். உங்களுக்கு தெரியும் நான் இப்போ இந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் கதைக்கு போகிறேன்னு. பட் இந்த ஃபோனில் பெருசாக கதைக்கிறது கொண்டும் இல்லை. என்னென்னா போன வருஷம் வந்த Realme 7-ல அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த Realme 8-ம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 8GB ரேம் இருக்குது, 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. அதோடு இதில் சிப் பார்த்தாலும் மீடியாடெக் ஹீலியோ G95 இந்த 8-லும் பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ போன வருஷம் வந்த Realme 7-ல இருக்க அதே ஸ்பீட் அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த Realme 8-ல பார்க்குறதுக்கு இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் OS பற்றி பார்க்கக்குள்ள லேட்டஸ்ட் Android 11 பேஸ் ஆனது Realme UI 2.0 பார்க்கலாம். அதுவும் நல்ல ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் போன வருஷம் விட ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஃபோனில் ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா வேலை செய்யுது. மல்டி டாஸ்கிங் அண்ட் ஸ்பெஷல் சோஷியல் மீடியா பார்க்கக்குள்ள ஒரு லேக்கும் இந்த ஃபோனில் வரையில் இது வரைக்கும்.
ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ரியல்மி 8ல அவங்க கொடுத்துருக்கு. இந்த ரியல்மி 8ல கேமரா பற்றி தான் பேச போகிறேன். என்னண்டா வித்தியாசமான கேமரா செட்டப் தான் இந்த ரியல்மி 8ல கொடுத்துருக்காங்க. என்னண்டா ரியல்மி 7ல வந்த கேமரா இல்லை, சரியான இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இந்த கேமரா செட்டப்பில் பார்க்கலாம். அதுக்கு பெரிய விஷயம் என்னண்டா இது மெயின் கேமரா 64 மெகா பிக்சலில் பார்க்கலாம். அதோட 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும் 2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் கொண்டு தந்துருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர்ண்டா டெப்த் சென்சர் தான். அதோட இந்த ரியல்மி 8ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் கேமரா பற்றி இந்த ஃபோட்டோ சாம்பிள் பார்க்கக்குள்ள உங்களுக்கே ஒரு ஐடியா உண்டு, எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் இப்போ இந்த ஃபோனில் டிசைன் பற்றி பார்த்துட்டேன், டிஸ்பிளே பற்றி பார்த்துட்டேன், ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கேமராவும் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஒரு விஷயம் இருக்கு சொல்கிறதுக்கு, அதுதான் பேட்ரி. என்னண்டா இந்த மிட்ரேஞ்ச் ஃபோன் இருந்தாலும் இதுக்கு 5000 mAh பேட்டரியும் இருக்குது, அதோடு 30W டாட் சார்ஜும் உண்டு தந்திருக்கு. அதில் பெரிய விஷயம் என்னென்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ஒரு மணி தேலம்குள்ளே இந்த ஃபோன் ஃபுல் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் இது ஃபுல் சார்ஜ் பண்ண பிறகு ஸ்க்ரீன் ஆன் டைம் 8 to 9 hours நான் பார்த்துட்டேன். நான் இந்த வீடியோவில் சொன்னேன் எந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஃபோனில் அன்பாக்சிங் மட்டும்தான். உங்களுக்கு நிறைய விஷயம் இந்த ஃபோன் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணுண்டா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கட்டாயம் ப்ரெஸ் பண்ணுங்க. என்னென்னா அது ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் பேச தமிழில் ஏதாவது புலர் இருந்துச்சுன்னா கட்டாயம் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னண்டா நான் ஒரு சிங்கள போய் இவ்வளோ நேரம் கேட்க முடியாத தமிழ் கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் வணக்கம்.